போராட்டம் நடைபெறவுள்ள இடத்தை ஆய்வு செய்தார் எஸ்பி வேலுமணி. கோவையில் வரும் 2ஆம் தேதி அதிமுக சார்பாக உண்ணாவிரத போராட்டம் நடைபெறவுள்ள நிலையில் போராட்டம் நடைபெறவுள்ள இடத்தை முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி ஆய்வு செய்தார். கோவை மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, ஊராட்சி பகுதிகளில் சாலைகளை சீரமைக்க தவறியமைக்காகவும் மின்கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, கழிவுநீர் இணைப்பு கட்டண உயர்வு, விலைவாசி உயர்வு போன்றவைகளை ஏற்படுத்தியமைக்காகவும் திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் வரும் 2ஆம் தேதி கோவை சிவானந்தா காலனியில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெறவுள்ளது. தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இதில் தலைமையேற்க உள்ள நிலையில் உண்ணாவிரத போராட்டத்திற்கான ஏற்பாடுகளை தொண்டாமுத்தூர் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான எஸ்பி வேலுமணி ஆய்வு செய்தார். இந்த ஆய்வின் போது சட்டமன்ற உறுப்பினர்கள் அம்மன் அர்ஜுனன், பிஆர்ஜி அருண்குமார், ஏ கே செல்வராஜ், அமுல் கந்தசாமி மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், நிர்வாகிகள் உள்ளிட்டோர் உடனிருந்தனா்.